Chera! இந்த போட்டோ வைக்க பாட்டது யார் சொல்லுங்க டாய் கேசவா அந்த போட்டோவை தூக்கி எறிடா போட்டோவை உள்ள இருந்து வெளியே எடுத்தது எல்லாரும் நம்மளையே பாக்குறாங்கடா ஒருவேளை உண்மை தெரிஞ்சு போச்சு சொல்லுங்க நந்தாப்பா சர்மிளா போட்டோ ஸ்டோர் ரூம்ல பாழ போதேன்னு போகட்டும் அவளே போனதுக்கு அப்புறம் போட்டோ இருந்தா என்ன போல என்ன இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சுடா சும்மா இருக்க மாட்டேன் உங்க அத்தையோட போட்டோ ஸ்டோர் ரூம்ல இருந்தா இந்த வீட்டுக்கு தான் நல்லது இல்ல அதனால அதை எடுத்து ஹால்ல வச்சேன் ஓகே ஹலோ ஏண்டா யாகம் நல்லா நடத்திட்டு இருக்கியா யாகமா நீ வீரபாண்டியன் ஐயா ஆத்திர பண்ணிட்டு இருக்கடா யாகம் அது நான் யார் வீட்லயும் எந்த யாகமும் பண்ணலங்கப்பா என்ன இது பக்கத்துல யாரோ மந்திரம் சொல்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன் இவன் என்னடான்னா யாகம்லாம் ஒண்ணு நடக்கலங்கறானே வரேன் யாரு பாண்டியண்ணாவா சொல்லுங்க சாஸ்திரிகளே என் புள்ளையாண்டா அங்க யாகம் நடத்திட்டு இருக்கானா இல்லையான்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும் அற்புதமா பண்ணிட்டு இருக்காரு அப்ப வர்ற பணத்தை அவனே அனுபவிக்கிறதுக்கா யாகம் எதுவுமே நடக்கலன்னு என்னண்டியே பொய் சொல்லிட்டு இருக்கான நம்ம புள்ளையாண்டா வரேன்டா அபிஷ்டோ இத பாருங்க பாண்டியராஜன் சார் அந்த யாகத்துக்காக நீங்க தர தட்சணையை ஆத்துக்காரிட்ட தான் கொடுக்கணும் அது ஒரு பெரிய விஷயமே இல்லீங்க பணத்தோட பூ வச்சு கொடுக்கறேன் இத பாருங்க பாண்டியராஜன் நான் இல்லாத நேரத்துல பூவோட எங்க ஆத்துக்கு போனேன்னா அது நல்லா இருக்காது பணம் மட்டும் கொடுங்க சரி இவன் ஒரு சின்ன பையனா இருப்பான் போல இருக்க இதோ வந்துட்டேன் வணக்கம் வணக்கங்க நீங்க பாக்குறதுக்கு அப்படியே ஆத்துக்காரர் மாதிரியே இருக்கீங்க யாருங்க நீங்க என் பேர் பாண்டியராஜ்ங்க உங்க வீட்டுக்காரர் இந்த கேஷ் உங்க கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாரு பூ மேல வச்சு குடுக்கலாம்னு பார்த்தா انا பூ கிடைக்கல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க தப்பா நினைச்சுக்காதீங்க ஒண்ணும் நினைச்சுக்க மாட்டேன் உள்ள வாங்கு அப்படியே வாங்கு வெயில்ல வந்திருக்கீங்க என்ன சாப்பிடுறீங்க சில்லுன்னு கொஞ்சம் மோர் கொடுங்க எலுமிச்சை பழம் புடிச்சு கொடுங்க ஹே ஆத்துக்காரர் கூட எப்போ இப்படிதான் வெயில்ல வந்தா மோர் தான் வேணும் பார் எலுமிச்சை பழம் இல்லனா குடிக்கவே மாட்டேன் அந்த கேஷ் அப்படி குடுக்கறீங்களா செத்துறங்கது வந்தறேன் சரி ஆரிய கூத்தாடினாலும் காசு காரியத்தில் கன்வெயின் இவ்வளவு பார்த்து தான் சொல்லிருப்பாங்க போல இருக்கு மோர் சாப்பிடுங்க மோர்ல எலுமிச்சம்பழம் கொட்டையவே காணுமே இருந்தா போட மாட்டேனா இந்த பைய போட்டோ எங்க வச்சிருக்கீங்க நாங்க தவம் இருந்து பெத்த ஒரே புள்ள கிருஷ்ண சாஸ்திரி இவன் கிருஷ்ண சாஸ்திரியா இவன் கிருஷ்ண சாஸ்திரி இல்ல இவன் கிருஷ்ண சாஸ்திரியா இருக்க வாய்ப்பே இல்ல அட என்ன நீங்க இவனா கிருஷ்ண சாஸ்திரி இந்த ஆத்துக்காரர் நரசிம்ம சாஸ்திரிக்கும் எனக்கு பிறந்த ஒரே புள்ளையாடா என்ன அப்ப நான் ஒரு முஸ்லீம் அந்த சாஸ்திரியை கூட்டிகிட்டு வந்துட்டோம் அவன் ஒரு முஸ்லீம் கிறது வீரபாண்டிய ஐயாவுக்கு தெரிஞ்சு போச்சுடா பாண்டியராஜு இது அவரோட தம்பிகளுக்கு தெரிஞ்சிருச்சுனா இது நினைக்கவே கஷ்டமா இருக்கு அவன் சொக்காவை பிடிச்சி
என்ன வற்புறுத்தி கூட்டிட்டு வந்ததுனால இந்த தண்டனையை நீங்க தான் அனுபவிக்கணும். இதுல எது நடந்தாலும் உறுதி ஆயிடுச்சு. இந்த யாகம் முடிகிற வரைக்கும் இவனை கிருஷ்ண சாஸ்திரி எல்லாருக்கிட்டையும் காமிப்போம். அப்படி பண்ணல எல்லாருமா சேர்ந்து என் போட்டோக்கும் அலை போட்டுருவானு. ஹோமத்தை அற்புதமா நடத்துறாருல. ஏன் நடக்காது? அவன் கிருஷ்ண சாஸ்திரி இல்ல தெரிஞ்சதுன்னா என்ன தூக்கி ஹோமத்துல போட்டுட்டு பிரமாதமா நடத்திருவீங்கடா. ஆர்த்தி எடுத்துக்கோங்க பாண்டியராஜன் சார். என்ன பண்ண இதுல என் பங்கு எதுவும் இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் பாண்டியராஜன். ஆமாங்க, இந்த கிரெடிட் மொத்தமும் உங்களுக்கு தான். என்ன இவன் யாகத்தை என்ன நடத்த விடாம பண்ணிட்டு அதோட பலனை எனக்கு குடுக்கறாங்கனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்குத்து இருக்குன்னு நினைக்கிறேன். சுலைமான் போன் பண்றானே குடு. அடே தம்பி சுலைமான், எப்படி இருக்க நீ? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு கொஞ்சம் குஷியா தான் இருக்கும், நாளைக்கு ஃபுல் குஷியா இருக்க போறோம். என்ன சொல்றீங்க? அந்த நரசிம்மனோட தம்பிய நாளைக்கு கும்மி எடுக்க போறோம். அவசரப்படாதீங்க, நான் வர வரைக்கும் பொறுமையா இருங்க. இல்ல 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 தம்பி, ஆல்ரெடி கரீம் பைக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாச்சு, நாளைக்கு அடி விழுறது கேரண்டி. வரட்டும் வரட்டும், கைமா பண்ணிடுறாங்க. அப்படி எதுவும் பண்ணிடாத, கொலைக்கேஸ் ஆயிடும். அவனுக்கு நம்மளை எப்படி அடிச்சானுங்களோ அதே மாதிரி திருப்பி அடிக்கணும். நமக்கு முன்னாடி யாருன்னா இவங்க அடே அவன் அப்படியே நம்ம சுலைமான் மாதிரி இருக்கான்ல. அவ அப்படியே சுலைமான் மாதிரி தான் இருக்கா, ஆனா அவன் இல்ல. அடம் கொய்யல நம்மள பாரு. No!
ராஜா தான் எனக்குள்ள ஆள் அனுப்பி வச்சிருக்கான். என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இந்த வீட்டு வேலைக்காரியாக்கலாம்னு நினைச்சேன். சுமாரா, இது ஒண்ணுதான் குறைச்சல். பெரிய புடிங்க மாதிரி புரிவேஷம் வேற போட்டு போனீங்க. இப்ப அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு எலி மாறி வந்து நிக்கிறீங்க, வெக்கமா இல்ல? ஐயா, அது வந்து போட்ட பிளான் எப்படி ஃபெயிலியர் ஆச்சுங்கிறத பத்தி யோசிக்காம அவனை எப்படி போடுறதுங்கிறத பத்தி யோசிங்க. எந்த டவுட்டுமே இல்ல தம்பி, அன்னைக்கு புலிவேசக்காரனுகளை அடிச்சது நம்ம சுலைமான் தான். அங்க பேரு சுலைமான் அப்படின்னு ஒரு வேலை சுலைமான் கூப்பிடலாம். திரும்பினான்னு வச்சுக்கோ. சுலைமான் திரும்பலனா காது கேட்கலன்னு அர்த்தம். சுலைமான் சுலைமானே தான். முதல்ல நீங்க வீரபாண்டியா வீட்டுல என்ன செய்றீங்க? அடைச்சு ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் பைத்தியக்காரா, இந்த ஃபேமிலிக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் சண்டைன்னு உனக்கு தெரியாதா? அடே, நீ பாஷா சரஸ்வதி பையன்னு தெரிஞ்சா உன்னை துண்டு துண்டா வெட்டி கழுகுக்கு இறையா போட்டுருவா அந்த வீரபாண்டிய. அம்மா, இங்க எதுக்காகடா வந்த? நீங்க பாதி சொத்துக்காக கோர்ட்டுக்கு போனீங்க, நான் இந்த மொத்த சொத்தையும் அடிக்கிறதுக்கு இங்கே வந்துட்டேன். மொத்த சொத்தையும் சுருட்டுறதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தியா? இல்லடா, என் உயிரை பாக்குறதுக்கு வந்திருக்க. அடே சுலைமான், கெட்டப்பெல்லாம் மாத்திட்ட, நமாஸ் எல்லாம் ஒழுங்கா பண்றீங்களா? இல்ல 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 இல்ல, எவ்வளவு வேலை இருந்தாலும் ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை நமாஸ். அப்ப சரி, அப்ப சரி, பத்திரம் பத்திரம் உங்க சொல்றாங்க, போங்க போங்க. கேப்பா, ஐயோ ஐயோ ஐயோ, ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை நமாஸ் வர பண்றீங்க? அடுங்கப்பா, நமாஸ்க்கு டைம் ஆச்சு. ரெண்டு இல்ல ராகு, நாலு இல்ல சொப்ப. பாவி, இவன் முஸ்லீமா? அதனாலதான் பாண்டியராஜ் எனக்கு யாகத்தோட பலனை கொடுக்கறானா? வைக்கிறேன்டா அப்பு. பாண்டியராஜ் கூட்டு வந்த கிருஷ்ண சாஸ்திரி பிராமின் இல்ல, முஸ்லீம். சர்மா, உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கேன். நம்பிக்கை என் கூட காட்டுறேன். பிராமின் இல்லையா, முஸ்லீமா? என்ன முழுச்சா குழி தோண்டி பொதுக்காம விட மாட்டீங்களா? பெரிய அவங்கள
அர்ஜுனா கூட்டிட்டு வர சொல்றாரு காசிக்கு போயிட்டே நான் போய் சொல்ல மாட்டேன் நீ அர்ஜுனா மகனா நீங்க வந்துருங்க இல்ல பெரிய என்ன கொன்றுவாரு வாங்க எப்போ வந்தீங்க கிருஷ்ண சாஸ்திரி இந்த ஜெபோ நமாஸ்ல எதுக்கு உங்க மொத்த குடும்பமும் நல்லா இருக்கணும்னு இந்துவா யாகம் பண்றேன் முஸ்லிமா நமாஸ் பண்றேன் கிறிஸ்டியனா பிரார்த்தனை பண்ணுறேன் அது தப்புன்னு தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிருங்க அர்த்தமே இல்லைன்னு நினைச்சீங்கன்னா மறந்துருங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாண்டியராஜ் தான் முதல்ல விட வீட்டு விட்டு துரத்துக்க துரத்துக்க என்ன பேசுறீங்க சமந்த சாஸ்திரி நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக எல்லா மத தெய்வத்தையும் வேண்டறாரு இத போய் தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீ நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானயா அவருக்கு எம்மதமும் சம்மதம் அப்படி நினைக்கிறது அப்பா வித்து இத மொரட்டு டேய் கிருஷ்ண சாஸ்திரி எல்லா மதத்தையும் பதிக்கிறவங்க உங்களுடைய எண்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சேஃப்டிக்காக பைபிள வச்சுக்கிட்டது நல்லதா போச்சுடாப்பா ஆட நீ கேக்க வந்தது சண்டியாக பண்றதுக்காக அத புனிதமா பண்ணுங்க சரிங்க ஐயா டேய் உன்னை விட மாட்டேன் உன் சுயரூபத்தை வெளியே கொண்டு வரேன் இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்துறேன் நான் புத்துக்குள்ள இருக்கிற பாம்பு மாதிரி உள்ள கைய விட்ட உனக்கு தான் ஆபத்து அதிகம் என்னை பத்தி யோசிச்ச தல தொங்கி ப்ராப்பர்ட்டி டாக்ஸுக்கு ஒரு செக் போட்டுருக்கேன் முட்டி 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 முட்டிக்கிட்டு வந்துருச்சு கிருஷ்ண சாஸ்திரியா சாரிங்க நான் சிவான்னு நினைச்சிட்டேன் ஓ சாரிங்க நான் சிவான்னு நினைச்சிட்டேன் ஏய் சிவா இங்க வாடா பாத்தியா இவன் ஹைட் என்ன இவன் 2 அடி அவன் 6 அடி வளர்ந்திருக்கா அவனை எங்க புடிக்கணும் இவனை எங்க புடிக்கணும் கூட தெரியாது உனக்கு இத பாருங்க வயசு பொண்ணு கிட்ட டபுள் மீனிங்ல பேசுற மாதிரி பேசாதீங்க என்ன நோடா கிருஷ்ண சாஸ்திரி சார் அவன் கொஞ்சம் தெரியாதா பாண்டியராஜ் என்ன நீங்க நான் பாத்துட்டு அவர் கட்டிபிடிச்ச மாதிரி பேசுறீங்க அம்மா நீ பாத்து கட்டிபிடிச்சியோ பாக்காம கட்டிபிடிச்சியோ என்ன எழவோ முதல்ல நீங்க இருந்து உள்ள போமா போ உள்ள போனு சொல்றல வரேன் அது என்னடா அந்த பொண்ணு தொட்டவன ஜெல்லி மாதிரி விளையற நான் தொட்டவன அப்படியே ஸ்டக் ஆயி நிக்கிற பிச்சு பிச்சு எடுத்துறாரு போ உள்ள ஐயோ இந்த பொண்ணு இந்த குடும்பத்தை இவங்க கிட்ட எப்படியா காப்பாத்துறோம் இவனுக்கு நான் யாரு காமிக்கிறேன் ஏங்க யாக இன்னும் எத்தனை நாள் முடியும் அதாவது அஷ்டமி நவமி தசமி இன்னும் அஷ்டமி நவமி தசமி மூணு நாள் தானே 9 நாளுங்கற இப்படியே இன்னும் எத்தனை நாள் உட்கார்ந்து திருட்டு இருக்க போறீங்க உங்களை டேய் இன்னும் 2 நாள்ல யாகத்தை முடிச்சு நீங்க வந்து கிளம்பறீங்க பட்ஜெட் தீந்து போச்சு என்னையா பட்ஜெட் இல்லன்னு சொல்லிட்டு 9 நாள் யாகத்தை 2 நாள்ல முடிக்கணும்னு சொன்னா எப்படி முடியும் சொல்லுங்க உங்க வீட்ல பணமே இல்லன்னு சொல்றாருங்க இவரு எங்க கிட்ட பணம் இல்லன்னு சொல்றது வியாரியா இங்க பாருங்க ஐயரா எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல யாகம் நல்லபடியா நடக்கணும் சரியா நீ வா அம்மா தாயே இந்த யாகம் முடியற வரைக்கும் நீதாமா என்ன காப்பாத்துறக்கு காப்பாத்து தாயே ஆச்சு ஹரே சுவாமி
எப்படி இருக்க? எப்படி இருக்கனா கேக்குறே? அன்னைக்கு நீ எங்களை அந்த அலிமா சாப்பிட வச்சதுக்கு எங்க அப்பா என்ன குனிய வச்சு தீபாவளி சரவெடி மாதிரி சும்மா டம 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 டமனு ஃபோர்ஸ் அடிச்சாரு. அந்த வலி இன்னும் போகலனா பாரு. அடுத்து இருக்கு சுவாமி. உனக்கு எப்படி நான் ஆட்டுக்கறி கொடுப்பேன்? அதே எங்க பொங்கல் அலிமா சொல்லி உன நான் கலாட்டா பண்ண. என்னது கலாட்டா பண்ணியா? நாங்கலாம் அன்னைக்கு சலிமா சாப்பிட்டோம்னு நினைச்சி பக்க அலிமா சாப்பிட்டோம்னு நினைச்சி பயந்துட்டோம். நீ உன்ன அலிமா எங்களுக்கு கொடுக்கலல? அம்மாச்சி வாயா. அட ஐயோ நம்ம ரூட் கிளியர் ஆயிடுச்சு போல இருக்கே. ஐயோ எனக்கு வெக்க வெக்கமா வருது. ஹாய். ஹே நீ போந்த இன்னைக்கு தான் வந்த கப் கூட ஜெயிச்சிட்டு வந்து ஏ கங்கிராச்சுலேஷன்ஸ் மேன் சூப்பர். அட பாவி ஏ பொண்ணு சேர்த்து இப்ப கரெக்ட் பண்ணிட்ட போல இருக்கே. இத வர நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னது? ஐ லவ் யூ. ஏய் என்ன சொல்ற? எஸ் ஐ லவ் யூ. அப்ப என்ன நான் இந்த வீட்டுக்கு எதுக்காக வந்தேன்னு உனக்கே தெரியும். டேய் சுமாரா அப்பனா நீ வரல திடீர்னு ஐ லவ்னு சொல்லிட்ட. அதான் அவன் என்ன சொல்லணும் தெரியாம. அது இல்லடா. டேய் சுமாரா நீ சுலைமான் அவளுக்கு தெரியும். ஆனா நீ எதுக்கு வந்திருக்கேன் அவளுக்கு தெரியாது. நீ அவட்ட சொன்னா அவ அங்க சொல்லிடுவா. பர் நம்ம வந்த பிளான் போற வேஸ்ட் ஆயிரும். நீ ரெண்டு நாள் டைம் கொடு. அதுக்குள்ள சுலைமான் வந்து டைம் எடுத்துக்கோ. ஆனா நோடு மட்டும் சொன்ன எனக்கு தெரிஞ்ச ரகசியம் இந்த வீட்ல எல்லாருக்கும் தெரியற மாதிரி செஞ்சிடுவேன். பை. என்ன இது? அந்த பொண்ணு நம்மள பார்த்து கண்டுடிக்குது. டேய் பாண்டியராஜ் இங்க ஒரு அநியாயம் நடக்குது. அநியாயம் இல்லையா? ஹோமம் நடக்குது. ஹோமம் இல்ல, காமம் தான் நடக்குது. என்ன காமம்? ரவிலா கிருஷ்ண சாஸ்திரியை பார்த்து கண்ணடிக்கிறான். பாண்டியராஜ் இப்ப என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? உன்னோட பொண்ணு அவனை பார்த்து கண்ணடிச்சா. இங்க பாருங்க சார், அந்த ரெண்டு பொண்ணுங்களும் என்ன பார்த்து கண்ணடிக்குதுங்க. நான் என்ன பண்றது? ஒரே கல்ல ரெண்டு மாதிரி என்ஜாய். இப்ப பாருங்க.